வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது, அப்போது சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டாக போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போது திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன். இதை மையமாக பண்ணுறாங்க, மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசா புத்தி வரும் காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கக்கூடும். இது காலபுருஷனுக்கு எட்டு, காலபுருஷனுக்கு விச்சக லக்னங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு வரிகாலம் பார்ப்போம். கன்னி லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கானது கன்னி லக்னத்துக்கான பெயர் எழுத்துக்கள் குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது என்ன லெட்டர்ஸ்ல பேர் அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
41, 50 இந்த நம்பர்களை பேர் அமைக்கிறது பேருக்கான நியூமராலஜி எண்கள்ல நீங்க அமைச்சுக்கலாம். இது வந்து ஹிப்ரூ எண்களும் கூட நீங்க அமைச்சுக்கலாம். இதுல ஹிப்ரூ எண்கள்ங்கிறது கடைசியா என்ன அப்படிங்கிற சொல்லி தரப்போம். கடல்ல வந்து ப்ளூ, கோல்டு, கிரீன் இந்த கலர்களை இந்த கன்னியா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கலர்ஸ் பயன்படுத்துவது சிறப்பு. அடுத்தது அஞ்சாம் இடம் மகரம். அஞ்சாம் இடம் மகரம் ஆகுது. அந்த மகரத்துக்கான பேருத்துக்கள் எண்களாக இருக்கும். பேர் அமைக்கிறதுக்கு மேல வந்து நேம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். கலர்ஸ் வந்து பிளாக், கிரே, டார்க் ப்ரௌன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நேம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து இது இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அஞ்சாம் இடம் பார்த்தாச்சு. அடுத்தது ஒன்பதாம் இடம் பார்க்க போறோம். இவிஐ ஏஐ ஓ விஏஏ விஐ விஇ விஓ இங்க கூடிய லெட்டர்ஸ் நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்தது 6, 15, 24
சரி.